ஹாய் வணக்கம், நான் உங்க ஷெஃப் பள்ளிமுருகன். இது உங்கள் புதிகை ஃபுட் கார்னர். நான் சேலத்துல தான் இருக்கேன். நல்லா விதவிதமா சூப்பரா நல்லா டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு நம்ம சூப்பரான ஷெஃப் தான் பாக்குறோம். ஷெஃப் வணக்கம். ஷெஃப் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களோட ஒரு அறிமுகம், உங்க பேரு? ஷெஃப் சுரேஷ். ஒர்க் பண்ணது விசாகப்பட்டினம் ஆந்திராவில் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி குட், வெரி குட். அதுக்கப்புறம் வந்து டாஜ் கம்பெனியில் சதன் ஸ்பேஷல் 2 இயர்ஸ், அப்புறம் ஹோட்டல் லீலா பிளஸ் 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் எஜுகேட்டிவ் ஸ்டாஃபாக ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சிவராஜ் கல்யாண சேலஸ் ஹோட்டல் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஸோ ஒரு 20 வருஷத்துக்கு மேலே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஷெஃபாக தான் நம்ம மீட் பண்ணியிருக்கோம். என்னோட பேசிக்கே சவுத் இந்தியன். சூப்பர். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, கோவா, அதில் ஃபுல்லாக ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அத்தன்டிக்காக என்னென்ன பண்ணுவாங்க. ஆந்திராவில் விஜயவாடா, நெல்லூர், காக்கிநாடா, கர்நாடகாவில் மேங்களூர், கூர்க்கு, நார்த்து கர்நாடகா, உடுப்பி, தமிழ்நாட்டில் செட்டிநாடு, நாஞ்சில் நாடு, அப்புறம் வந்து கொங்கு நாடு, 3 ஸ்டேட்டும் விடும். அது மதுரையில் செட்டிநாடு வந்து மதுரை வந்து இப்போ ஸ்டேட்டாக அங்கே தான் இருக்க கூடியிருக்கேன். மற்றபடி மதுரையில் வந்து காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, தேவக்கூட்ட ஃபுட் எல்லாமே மற்றபடி. சூப்பர். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதாவது ஜென்ரலாக சவுத் இண்டியன் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து சாம்பார் ரசம், கூட்டு பொரியல் அப்படி தான் நினைப்பாங்க. ஒரு ஷெஃப் சொன்ன மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதுவும் தமிழ்நாட்டில் சொன்னா இருப்பாருங்க, பாட்டு பார்த்தா செட்டிநாடு, நாஞ்சில், கொங்கு நாடு, அது மாதிரி நிறையா இருக்கு. திஸ் இஸ் மை பேலட் டெஸ்ட். போகலாமா? போகலாம் சார். ரெடி, செட், குக். தேங்க்யூ சார். இன்னைக்கு இன்னைக்கு சிவராஜ் ஹோட்டலில் எலனி சிக்கன் ரொம்ப ஃபேமஸ் சார். ஓகே. இது வந்து புதுசாக மக்களுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். சம்மர் ஹீட்டுக்கு வந்து எளநீர் வந்து எளநீருக்குள்ளே டெண்டர் கோக்கன் பல்ப்பு அண்ட் டெண்டர் கோக்கன் வாண்ட்டு அந்த சிக்கன் போட்டு குக் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபேமஸாக சிவராஜில் இப்போ வந்து மூணு ஐட்டமாக போயிட்டு கலக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இளநீர் சிக்கன், அதாவது இளநீர் சிக்கன் நீங்கள் போகிற வழியில் எங்கேயா பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த சம்மரில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விருந்து காத்துட்ருக்கு சார். ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். நம்ம அடுத்து ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணோம், என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்? தேங்காய் எண்ணெய் சார். ஓகே. இதுக்கு நம்ம தேங்காய் பயன்படுத்துகிறோம். அப்புறம் சின்ன வெங்காயம், ஓகே, கார்லிக் சாப், சாப் ஜிஞ்சர், வரமிளகா, ஓகே, தனியா பவுடர், சில்லி பவுடர், டர்மிக் பவுடர், ஓகே, அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கிரஸ்ட் பெப்பர் பவுடர். சூப்பர். அப்புறம் டெண்டர் சிக்கன் போன்லெஸ் சாப் பண்ணுது. போன்லெஸ், ஓகே ஓகே. அப்புறம் வந்து சார் ரொம்ப சிம்பிளா ரெசிபி தான். சிம்பிள், நார்மலா பண்ணி வீட்லயே பண்ணலாம். ஓகே. ஒரு கஷ்டமான ரெசிபினா எதுவுமே கிடையாது. பட் வழக்கம் போல சூப்பரான ரெசிபி. பக்கா பக்கா பக்கா. ஆனால் எளநீர் போட்டு பண்ணுறது அதில் அந்த அப்சர்வேஷன் தான் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். ஓகே. அந்த எளநீர் தண்ணி, அந்த டெண்டர் கோக்கன் பல்ப்பு, அது மிக்ஸ் ஆகும்போது நல்ல டேஸ்ட், அந்த யூனிக்காக ஒன்று கொடுக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அது வீட்லேயே ட்ரை பண்ணலாம். நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஓகே. டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ தேங்காய் ஊற்றணும் சார். ஓகே. ஜென்ரலாக நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் இந்த தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்பே இந்த ஸ்டார்ட்அப்பே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவரு, அதுமாதிரி தேங்காய் எண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. கண்டிப்பாக. அதெல்லாம் வந்து இந்த வெயிலுக்கு நல்ல ஃபுட்டு இது. அதான் கேரளாவில் எல்லாம் தேங்காய் எண்ணெயுமே சாப்பிட்றாங்க. தேங்காய் எண்ணெயில் ஃபுட்டு சேர்த்துறாங்க. எல்லாமே அவியல். கண்டிப்பாக. அதாவது ஜென்ரலாக இந்த சம்மரில் வந்து நிறைய பேர் சிக்கன் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி நம்ம இளநீர் கொடுத்து தேங்காய் எண்ணெய் போட்டு ஒரு டிஸ்ட்டை கொடுத்து அதை நம்ம லெவல் பண்ணி தாராளமாக சாப்பிட்லாம். ஆயில் சூடாகிட்டு இருக்கு சார். ஓகே. சூடான பிறகு 2 வரமிளகாய் சார் காரத்துக்கு. ஓகே. வரமிளகாய், வரமிளகாய் 2 பீஸ் சார். ஓகே. ஒரு 2 வரமிளகாய் பிச்சு போட்டோம். அப்புறம் கொஞ்சம் சோம்பு சார். சோம்பு, ஓகே. வரமிளகாய், அடுத்ததான் சோம்பு, புரியுது. கொஞ்சம் கார்லிக் நல்லா ஃபைனாக சாப் பண்ண, பூண்டு, பூண்டு சார். ஓகே. ஜிஞ்சர் சார். ஓகே. அதே அளவுக்கு ஈக்குவலான இஞ்சி, அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணுது. கருவி சார். கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை கொஞ்சம் பிச்சு போட்டால் நல்லா மனமும் அந்த இதுவும் உள்ளே இறங்கும் சார். அந்த ஜூஸோட கலந்து முழுசாக போட்டால் அந்த மக்கள் சாப்பிட மாட்டாங்க. ஓகே. அந்த பிச்சு போட்டு அந்த சிக்கனில் போடும் போது பைண்டிங் ஆகி உள்ளே போயிடும். கரெக்ட். கருவேப்பிள்ளை வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நல்லது. கரெக்ட். அடுத்ததா சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பிடிச்சி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சார். இதுக்கு நம்ம எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கோம்? ஒரு இளநீக்கு ஒரு 150 கிராம் சிக்கன். 150 கிராம் போன்லெஸ் சிக்கன். போன்லெஸ் சிக்கன் ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஆமாம், சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சார். ஓகே.
அடுத்து இது நல்லா வதங்கணுமா? நல்லா வதங்க சார். நல்லா வதங்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வதங்க. ஓகே ஓகே ஃபைன். வதங்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்ப டெண்டர் கோக்கனை எடுத்துட்டு தண்ணி தனியா இந்த தேங்காய் தனியா எடுத்து வச்சுக்கணும். ஓ, எல்லையில இருந்து நம்ம பல்ப் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும், அது நடுவில் நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ எல்லாம் எல்லாம் இருக்கு சார். கட் பண்ணிட்டு இது எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, தனியா வச்சுட்டு கத்தியில வந்து இது எடுத்து தேங்காய் மட்டும் எடுக்கணும் சார். அது மேலாக அந்த தேங்காய் மட்டும் எல்லையில இருக்கிற இந்த தண்ணியில தான் சிக்கன் குக் பண்ணும். ஓ, அதான் ட்விஸ்ட் குடுக்கறது பெரிய விஷயம் இல்ல. அதை ஹெல்த்தியா கொடுக்கணும், நல்லதா கொடுக்கணும். ஆமா சார். ஓகே, அதே மாதிரி இந்த போடுற ஓட்டையும் கொஞ்சம் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பல்ப் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். கரெக்டா மூடி போடுற மாதிரியும் நம்ம உடைக்கணும். ஆமா, ஓகே செஃப், இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது நம்ம போடணும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஸோ நல்லா ஃபைனா சாப் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துறோம். நல்லா ப்ரௌன் ஆனோன்னா சேர்க்கணும். வெரி குட். ஒரு சைடு வந்து நம்ம எண்ணெயை மேலாக எடுத்துட்டு அந்த தண்ணி எடுத்துட்டு அதோட பல்ப்பு உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் வளர்க்குறோம். ஏன்னா அது உள்ளே இருக்கிற சதையை எடுத்துடலாமா ஷெஃப்? எண்ணெயில் சதையை எடுத்துடலாம் சார். ஓகே, இப்போ நல்லா சுரண்டி எடுத்துடணும் சார். ஓகே, சுரண்டி தேங்காய் நல்லா ஃபுல்லாக எடுத்து அதுலேயே நல்லா சாப் அப்படி குத்தி குத்தி கொத்து கீமா குத்துறோம்ல. ஓகே, அதே மாதிரி நல்லா கொத்திட்டே இருக்கணும். அதுல நல்லா எலசா இருக்கணும் தேங்காய். எல்லி வந்து எலசா இருக்கணும். நான் ட்ரை பண்ணட்டுமா? ஆ, தேங்க்ஸ். அதாவது உள்ளே இருக்கிற இந்த சதை பகுதியை நல்லா எடுத்துட்டு இப்படி 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 நல்லா குத்தணும். என்னன்னா உங்களுக்கு சதை பகுதி வந்து கொஞ்சம் மொத்தமாக ஸ்லைஸாக இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நல்லா குத்துறப்ப உங்களுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண மாதிரி ஆயிரும். பாருங்க, இன்னும் ஒரு நுணுக்கமான ஒரு டிஷ் பாருங்க. கண்டிப்பா சம்மர்ல ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். ரொம்ப மொத்தமா இருந்தாலும் நம்ம இத வெட்டி வெட்டி எடுத்துக்கலாமா? எடுக்க முடியாது, அந்த ஃப்ளேவருக்குள்ள சிக்கன் போட்டு குக் பண்ணணும். சோ அதனால நம்ம வந்து ஒரு பதமான எல்லையா நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலாம்? தக்காளி போடணும். தக்காளி, ஓகே, நாட்டு தக்காளி. ஆமாம், நாட்டு தக்காளி. ஒரு தக்காளி, ஒரு தக்காளி. ஓகே, லைட்டாக கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் மசாலா செஃப் அந்த உப்பு கொஞ்சம். ஓகே, நல்லா வதங்கிருச்சு. லைட்டா கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டா மஞ்சள் தூள், மஞ்சள் தூள். செஃப் கலக்குறீங்க செஃப், ஒரு அருமையான ரெசிபி இது. பாருங்க, மண் சட்டியில வேற நம்ம பண்றோம். ஆமா சார், இன்னைக்கு இருக்கிற ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல நல்லா பொறுமையா அருமையா நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு அருமையான ஒரு ரெசிபி இது. மல்லித்தூள்
தாங்க இருக்கா இந்த உள்ளாட இருக்கிற சதை ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். சூப்பர் சார், அந்த அரோமாட்டிக் ஃப்ளேவர் அந்த எண்ணெய் இது இனிக்காக இருக்கும். கண்டிப்பாக இப்போ நார்மல் தேங்காயிலே போட்டு சமைச்சிருப்பாங்க, இந்த இளநீர் தேங்காய்க்குள்ளே ஃபஸ்ட் சின்ன குழந்தை அடம் பிடிக்கும், அந்த தேங்காய் தண்ணி குடிக்க அடம் பிடிக்கும். இப்படி சிக்கன் கொடுத்து அந்த சிக்கனோட இளநீர் தண்ணியும் அந்த தேங்காய் சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போ கட் பண்ண சிக்கன் சார், இந்த போனில் சிக்கனை நம்ம அடுத்து ஆட் பண்ணிடுறோம். போனில் சிக்கன் சின்ன சின்ன துண்டு மாதிரி கட், அதாவது இந்த இந்த ஓட்டையில் இந்த துகளில் வந்து நம்ம போகிற மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கணும். வேற இதில் வேற என்ன ஆட் பண்ணுவோம்? எளநீர் தண்ணி சார். எளநீர் தண்ணி லாஸ்ட்டாக? ஆமாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக வதங்கின பிறகு அந்த சிக்கன் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு லைட்டு தேங்காய் பாலா சார் ஸ்பூன். வதங்கிருச்சு, அடுத்ததாக நம்ம என்ன ஆட் பண்ணலாம்? தேங்காய்பால் இது எளநீர் தண்ணி. எளநீர் தண்ணி ஓகே. எளநீர் தண்ணி சார் அந்த அது மூழ்கிற அளவுக்கு. ஆமாம், அந்த இது அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம எளநீர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா கொதிக்கணுங்களா? ஆமாம், நல்லா கொதிச்சு நல்லா தொக்க மாதிரி வரணும். ஓகே ஓகே. இது நல்லா கொதிக்கிட்டோம், தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆகணும், சிக்கனும் நல்லா வேகணும். ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆனிச்சுன்னா ரெடி ஆயிரும். அடுத்து தேங்காய்பால் ஊற்றுற ஸ்டேஜ் வந்துருச்சா? ஆ, தேங்காய் பால் ஊற்றுற ஸ்டேஜ் வந்துருச்சு, நல்லா கொதிக்குது. கொதிச்ச உடனே தேங்காய்பால் ஊற்றணும் சார். அடுத்து தேங்காய்பால், தேங்காய்பால் நல்லா கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன். ஓ, நல்லா திக்கான தேங்காய்பால் ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு வரணும் சார். நல்லா ஓகே, நல்லா கொதிச்சு தொக்கு மாதிரி வரணும். சூப்பர், ஃப்ளேவரே ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக சார் கலக்குறீங்க சார். நீங்கள் தேங்காய்பால் சேர்த்து நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த டெண்டர் கோகனட் ஓயில் இதுக்குள்ள போட்டு நம்ம அடுப்புல பயிர் வச்சு எண்ணெயில நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமா, எண்ணெயில ஆட் பண்ணி அந்த ஃப்ளேவருக்குள்ள நல்லா குக்க ஆகணும். ஃபைன், இத ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம் சார். ஓகே சூப்பர். இப்போ எண்ணெயில சேர்த்துக்கலாமா? ஆமா, கரெக்டா பாருங்க, இது உங்களோட ரெசிபி தான், நல்ல ரெசிபி. சூப்பரா இருக்கு சார் பக்கா. இது இந்த இந்த சிக்கன் மட்டும் போடுறேன், இந்த சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாமா? ஆ, சாஸும் சேர்த்து போடுங்க சார். நம்ம தொட்டுக்கு ரைஸுக்கும் சாப்பிடலாம், ரொட்டி நாளும் சாப்பிடலாம், இட்லிக்கும் சாப்பிடலாம், ஆப்பத்துக்கும் சாப்பிடலாம், இடியாப்பத்துக்கும் சாப்பிடலாம், குழந்தைங்க ஸ்டார்டர் மாதிரியும் ட்ரையாகவும் சாப்பிடலாம். சாப்பிடலாம், ஓகே ஓகே. நம்ம எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம், தொக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெப்பர் போடலாம் காணி சேர்த்துட்டோம். தேவையானது போல பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணலாம்? அடுப்பில் வைக்கணும். ஓகே, டேரெக்டாக வச்சிடலாமா? டேரெக்டாக வச்சிடலாம் சார், டேரெக்டாக அப்படி குக் பண்ணலாம் சார்.
ஓகே. இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம கரெக்டாக அந்த ஓடு மூடியோடு எடுத்து வச்சுருக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த ஃபில்லிங்ஸ் மசாலா ரெடி பண்ணி ஃபில்லிங்ஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த ஓடை நம்ம கரெக்டாக வெளியில் வந்து இந்த டோட்டலாக காற்று வர அளவுக்கு நம்ம மூடி வச்சுருக்கோம். ஷெஃப், சூப்பரான ரெசிபி, நல்லா பேசுனீங்க, ஒரு நல்ல ரெசிபி கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஹாபிஸ்னா என்ன அப்பார்ட் ஃப்ரம் குக்கரி? உங்களோட ஹாபி ரீடிங் புக்கு. ஓகே. கல் மாதிரி அடிப்பேன். அதாவது குக்கிங் வந்து லவ்வோட சமைக்கணும். அவங்க வந்து சாப்பிடுறவங்க ஆத்ம திருப்தியோட சாப்பிட்டாதான் என் தலைமுறை மூணு தலைமுறை நல்லா வாழும். கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது உண்ணும் உணவை உணர்வோட செஃப் வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். செஃப் கலைக்கிறீங்க, அதாவது நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே ஒரு நல்ல அருமையான விஷயம். அதே மாதிரி நம்ம தலைவர் ரஜினி மாதிரியே தான் உங்களை ஸ்டைலும் வந்து நல்லா சூப்பராக இருக்கு. அதே மாதிரி அதான் அந்த அவனுக்கு பிடிச்ச படமே எனக்கு படம் முரட்டுக்காலை. அந்த ஃபர்ஸ்ட் படம் பொதுவாக என் மனசு தங்கம், அதுல இருந்தா நான் வந்து ரஜினி ரசிகரான. ஒரு நாலு டைலாக் சொல்லுங்க. அந்த பொதுவாக என் மனசு, ஒரு போட்டிட்டு என் கூட போட்டிட்டு வந்தா சிங்கர் தான் சார் நான். சூப்பர். அந்த டைலாக் முடியும் முடியும். அந்த கான்ஃபிடென்ட் வந்து பாத்தீங்க சொன்னார்ல, பொதுவாக என் மனசு தங்கம் போட்டினு வந்து பா சிங்கம் அப்படிங்கிறது, அதாவது நல்ல டைலாக். அந்த கான்ஃபிடென்ட் வந்து அந்த ஸ்டஃப் இருந்தா தான் வரும். நீங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபி. அதே மாதிரி நிறைய பேர் செஃப்கிட்ட விட நிறைய வேலை பார்த்துருக்கேன். வெரி குட் வெரி குட். நிறைய நல்ல கற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். வெரி குட். நேற்று நீங்கள் உங்கள் யூடியூப்பையும் பார்த்தேன். ஓ அப்படியா? அதுலேருந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஓ தேங்க்யூ. அந்த அந்த மரபு இது சொல்லிங்களா? ஆமாம் ஆமாம். அந்த மரபு ஃபுட்டு அது வந்து மறைஞ்சிட்டே போகுது. கரெக்ட். சவுத் இந்தியன், இட்டாலியன், சைனீஸு, காண்டி ஃபுட்டில் தான் எல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. கரெக்ட். நம்ம தமிழ்நாடு ஃபுட்டு, சவுத் இந்தியன் ஃபுட்டு, அதில் செஃப்பாக யாரும் வரமாட்டுக்காங்க. கரெக்ட். அது சொன்னால் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சூப்பர் சூப்பர். அதாவது நம்ம மறந்து போன உணவு வகைகளை மலர வச்சுட்ருக்கோம். நம்ம மரபுலேயே அவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணலாம். பட் நம்ம பண்ணுறத கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும், பட் ஹெல்த்தியாக யோசிக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறது, செஃப் அதான் சொல்கிறாரு. கண்டிப்பாக மாற்றி யோசிச்சிருக்காரு, பக்காவாக கொடுத்துருக்காரு, நல்ல ரிசல்ட் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. செஃப் இது எடுத்துடலாமா நம்ம? ஆ எடுத்துடலாம் சார். கொஞ்சம் அடுத்து ஓகே செஃப், நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம அப்படியே சர்வீஸ் பண்ண வேண்டியதால சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு சின்ன பாத்திரத்தில் இல்லை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு தென் ஆமாம் செஃப், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தொக்கு மாதிரி வந்துருச்சு. அந்த சிக்கன் தேங்காய், அந்த தேங்காய் தண்ணி அப்சர்வேஷன் ஃபுல்லாக நல்ல ஃப்ளேவர் ரொம்ப அருமையாக இருக்கு. வா 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 தான் சூப்பர். ஓகே அடுத்தது நம்ம இது நம்ம ரைஸோட அப்படியே ரைஸ் சாப்பிடலாம். ஓகே ஃபைன். ஓகே எடுத்தாச்சு செஃப். இது அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? அதான் இது ரைஸோட நல்லா பரட்டி சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம் போல இருக்கு. ஓகே ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரைஸ் கொஞ்சம் கொடுங்க. Yeah.
தோசைக்கும் சாப்பிடலாம், கல் தோசை, எல்லாத்தையுமே சாப்பிடலாம். இடியாப்பம் இல்ல, சிம்பிளா சொன்னா அப்படியே சாப்பிடலாம். அவ்வளவு ஃப்ளேவர் இருக்கு, நல்லா இருக்கு, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். வழக்கம் போல சூப்பர், அருமை, வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம நார்மலாக வந்து தேங்காய் வந்து கடிச்சு சாப்பிடும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும். செஃப் சொன்ன மாதிரி அந்த இளநீ அதுலேயே குக் ஆகி இந்த சிக்கனோட சாப்பிட்றப்ப ரைஸ் கலந்து சாப்பிட்றது ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது. சிக்கன் இது குக் பண்ணிட்டு பிறகு அதுலேருந்து எடுத்து பரட்டி கொடுத்துலாம். அப்படி அதாவது நம்ம நார்மலாக ரைஸோட சாப்பிட்டு பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். பட் இதில் இன்னொரு கொஞ்சம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி ஒரு டிஸ்டோட கொடுக்கலாம். செஃப் இந்த கிரேவியோட கொஞ்சம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த இளநீர் சிக்கன் சாதம். ஓகே, நம்ம எப்படி இந்த சிக்கன் மட்டன் சுக்கால அந்த ரைஸ் போட்டு மட்டன் வடைச்சிட்டு அதாவது. ஆமா ஆமா ஆமா, இந்த வடசட்டி சாதம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆக்சுவலா மீன் பொரிக்கிறப்ப அந்த மட்டன் வறுவல்லாம் செய்யறப்ப எப்படி இந்த சட்டியில இருக்கிற போட்டு புரட்டி சாப்பிடுவாங்க, அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி சிக்கனை புரட்டி ரைஸ்ல போட்டு சாப்பிட்டா இன்னும் இளநீரோட நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, பக்கா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறதுக்கு இது சாப்பிடலாம். சாப்பிடலாம். ஓகே ஓகே ஓகே, நம்ம ரைஸ் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். ஆமா சார். ஓகே, அந்த சிக்கனோட நல்ல ஜூஸியா ட்ரையா நல்லா இதா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, சூப்பர் செஃப். இது வந்து தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல சொல்ல போனா எல்லனி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படி சொல்லலாம். ஓகே, டிஃபரண்டா இருக்கும், நல்லா ட்ரை பண்ணுங்க எல்லாரும். அதாவது நான் சொல்றது செஃப்பே சொல்றாரு, மாஸ்ட் ட்ரை அப்படிங்கறதுல லிஸ்ட்ல வந்து இதையும் நீங்க சேர்த்துவாங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தான், பட் வழக்கம் போல சூப்பரான ரெசிபி. தூக்கி பவுல்ல கொடுத்து போறோம், எப்படி அப்படியே பிரசன்டேஜ் பண்ண போறோம். ஒலி டிவி நேரர்களுக்கு எல்லையர் சிக்கன் வந்து சம்மருக்கு வந்து ஸ்பெஷலாக யூனிக்காக எடுத்து நம்ம சிவராஜ் ஹோட்டல் சேலத்துலேருந்து செஃப் சுரேஷ் வந்து ஸ்பெஷலாக உங்களுக்காக பண்ணிடுங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி. ரெடி ரெடி செட் குக் குக்.